நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. காசி ஆனந்தன் இலங்கையில் கொழும்பு விமான நிலையத்தில் இறங்கிய உடனேயே சுட்டுக் கொல்லப்படுவான். உங்களுக்கு தெரியுமா என்னை ஏன் இத்தனை ஆண்டுகள் காலம் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்தும் என்னை நீங்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய கவலை. வடநாட்டில் ஒரு பாஞ்சாலி ஒரு இந்து பெண் அவளுடைய ஆடையை களைந்ததற்காக ஒரு பெரிய பாரத போரையை நடத்தினீர்கள். காசி ஆனந்தன் தமிழீழத்தை காட்டிக் கொடுப்பான், பிரபாகரனுக்கு துரோகம் செய்வான் என்று உங்களால் எண்ணி பார்க்க முடிகிறதா? நான் கேட்கிறேன். இதையெல்லாம் சொன்னால் இந்து வரியா? நான் கேட்கிறேன், பிரபாகரனை பற்றி இவர்கள் தான் சொன்னார்கள், அவன் நீச்சல் குளம் பட்டி வைத்திருக்கிறான், நீந்து விளையாடுகிறான் என்றெல்லாம் எழுதியவர்கள் தான் என்று காசி ஆனந்தன் ரெண்டு வெள்ளை நாய் வளர்க்கிறான். இந்த மாதிரி களங்கப்படுத்தாதீர்கள். எனக்கு தெரியாது அர்ஜுன் சம்பத் யார், எப்படிப்பட்டவர், எந்த முன்னணியில் இருப்பதால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் முன்பே கூப்பிட்டு எதுவும் சொல்லி இருக்கலாம். என்ன நடந்தது? அர்ஜுன் சம்பத்தோடு கூட இருந்த அவருடைய செயலாளர் ஈழத்துக்கு சென்று சிங்கள படைவீரர்களால் இடித்து வீழ்த்தப்பட்ட இந்து கோயில்கள் சைவ கோயில்களின் படங்களை எடுத்து வந்து வள்ளுவர் கோட்டத்தின் முன்னால் வரிசையாக வைத்து அந்த தமிழர்களுக்காக இடிக்கப்பட்ட கோயில்களைச் சேர்ந்தவர்களுக்காக அந்த மக்களுக்காக ஒரு நாள் உண்ணா நோன்பை அர்ஜுன் சம்பத் நடத்துகிறார் வள்ளுவர் கோட்டத்தில். நானும் அழைக்கப்பட்டேன். நான் இன்றைக்கும் என் தலைவர் என்று அல்ல, என் தந்தை என்று கருதுகிற பல நெடுமாறனவர்களும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். இன்று ஒரு வாரமாக நீங்கள் இந்த ஃபேஸ்புக் என்று சொல்லுகிற முகநூலுக்குள் போனால் என்னை வைத்து ஆய்வு செய்கிறார்கள். என்னுடைய தூய்மையை கேள்விக்குறியாக்குகிறார்கள். ஒரு பிடித்து தமிழீழ விடுதலைக்காக 65 ஆண்டுகள் போராடிய என்னை கேள்விக்குரியவனாக்குகிறார்கள். துக்கமாக இருக்கிறது, துயரமாக இருக்கிறது. நான் வழி வழியாக சொல்லிக் கொள்வேன் உங்களுக்கு. இன்று இந்தியாவில் வாழ்கிற இலங்கை தமிழனில் ஒரே ஒரு இலங்கை தமிழனுடைய கடவுச்சீட்டு தான் பறித்து வைக்கப்பட்டிருக்கிறது அரசால். அது காசி ஆனந்தனுடைய கடவுச்சீட்டு. உங்களுக்கு தெரியுமா? ஈழத்தில் வாழ்கிற தமிழர்களுக்கு தெரியும் இங்கு இருப்பார்கள். இன்றைக்கும் இங்கே இருக்கிறவர்கள் யார் போனாலும் இலங்கைக்கு போய்விட்டு திரும்பலாம். காசி ஆனந்தன் இலங்கையில் கொழும்பு விமான நிலையத்தில் இறங்கிய உடனேயே சுட்டுக் கொல்லப்படுவான். உங்களுக்கு தெரியுமா? யாரை கேள்விக்குறியாக்குகிறீர்கள்? துயரமாக இருக்கிறது. என் நண்பன் சந்தானம் இருந்தால் துடிப்பான், அவன் இல்லை. சந்தானம் கண்களை மூடுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு நானும் ஈழத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு துணையாக இருந்த தமிழ்ச்செல்வனின் கூட பிறந்த அண்ணன், என்னோடு இந்திய ஈழத்தமிழர் நட்புறவு மையத்தில் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற செயலாளர், இருவரும் வீரசந்தானம் அவர்களை அவர் கண்களை மூடுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு எவ்வளவோ காலத்துக்கு முன்பு இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்தது, அர்ஜுன் சம்பத் நிகழ்ச்சி. அதற்கு எவ்வளவோ காலத்துக்கு முன்பு நான் எங்கோ பேசியதான செய்திகள் வந்தன. என்னுடைய தூய்மையை ஏன் சந்தேகிக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. என்னை ஏன் இத்தனை ஆண்டுகள் காலம் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்தும் என்னை நீங்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய கவலை. என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் இந்து மதம் பற்றி பேசியதாக சொல்கிறார்கள். நான் ஒன்றை சொல்லுகிறேன், என்ன பேசினேன் என்பதை சொல்லுகிறேன். நாங்கள் டெல்லியை அணுகி எங்கள் விடுதலை போருக்கு டெல்லி துணையாக நிற்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுகிறோம். ஒரு முயற்சி. தலைவர் பிரபாகரன் அவருடைய கடைசி உரையில் சொன்னார், ஈழ இந்திய நட்புறவு தேவை எங்கள் போராட்டத்தில் என்பதை சொன்னார். இந்திய அமைதிப்படைக்கு எதிராக போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே 5 கடிதங்களை பிரபாகரன் ராஜீவ்காந்திக்கு எழுதினார். போரை நாங்கள் விரும்பவில்லை, இந்தியாவை பகைக்க விரும்பவில்லை, இந்தியா எங்கள் பகை நாடு அல்ல என்று சொன்னார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இங்கு தமிழ்நாட்டு உங்களுடைய உள் போராட்டங்கள் எனக்கு தெரியும். பல வகையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இங்கு எரிமலையாக மணியரசன் அவர்கள் வெடித்தார், உண்மை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய பிரச்சனைகள் சிக்கல்கள் வருகிற பொழுது என்ன செய்கிறீர்கள்? காவிரி பிரச்சனை முடிவில் என்ன சொல்கிறீர்கள்? இந்திய அரசே இதை கவனி, என்ன தீர்வு சொல்கிறாய்? இந்திய அரசை பார்த்து கேட்கிறீர்கள். மீனவர் பிரச்சனை என்ன செய்கிறீர்கள்? போராட்டம். இந்திய அரசே எங்களை கொடுமைப்படுத்தாதே, நிறுத்து.
மீத்தேன் பிரச்சனை இந்திய அரசே என்ன சொல்கிறாய்? உங்களுடைய உள்நாட்டில் பிரச்சனை என்றால் இந்திய அரசை பார்த்து கேட்கிறீர்கள். இது எங்களுக்கு வெளிநாட்டு பிரச்சனை. நாங்கள் இன்னும் கூடுதலாக கேட்போம், நாங்கள் இன்னும் கூடுதலாக கேட்போம். எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸ்ரீலங்காவில் வாழ்கிற சிங்களவன் பச்சை பொய்யை எல்லாம் டெல்லியில் போய் சொல்கிறான். நீயும் ஆரியன், நானும் ஆரியன் என்று சொல்கிறான். உண்மை வரலாறு தெரியுமா? சிங்களவன் ஆரியன் அல்ல. எழுதி வையுங்கள். அந்த நாட்டின் சிறந்த சிங்கள வரலாற்று ஆய்வாளர்கள், இந்திரபாலா போன்ற தமிழ் வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள், இலங்கைக்கு எந்த காலத்திலும் ஆரியன் வந்ததில்லை. அவர்கள் அந்த மண்ணில் சமஸ்கிருதத்தை தமிழோடு கலந்து, பாலியோடு கலந்து, கிபி 6ஆம் நூற்றாண்டு கடைசியாக பௌத்தம் தமிழ்நாட்டிலிருந்து விரட்டப்பட்ட தேவாரம் பாடப்பட்ட காலத்தில் அங்கு வாழ்ந்த புத்த தமிழர்கள் இந்த தமிழக உறவிருந்தால் மாறி போய்விடுவார்கள், இந்தியா முழுவதும் அழிந்தது போல் பௌத்தம் அழிந்துவிடும் என்று கருதி அவர்கள் ஒரு புதிய மொழியை உருவாக்கினார்கள். கிபி 6ஆம் நூற்றாண்டில் தான் சிங்கள மொழி தோன்றுகிறது. ஆகவே அங்கு போய் அவன் நீயும் ஆரியன், நானும் ஆரியன் என்கிறான். நான் டெல்லியை போய் பார்த்து அவன் ஆரியன் அல்ல, அவன் எங்களைப் போல் திராவிடன், எங்களை அழிக்கிறான் சொல்ல வேண்டுமா இல்லையா? இதுவரை டெல்லியை நோக்கிய பார்வை எப்படி? தமிழ்நாட்டில் உள்ள உங்களுக்கு நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள உங்களுக்கு ஈழத்தில் வாழும் எங்களை விட தமிழீழ விடுதலை போரை பற்றி கூடுதலாக தெரியும். பேராசிரியர் மணிவண்ணன் எழுதிய ஹைடிங் என் எலிபன்ட், ஒரு யானையை உருமறைத்தல் என்ற நூல், அதற்கு நிகராக ஈழத்தில் இதுவரை எந்த அறிஞனும் தமிழீழ விடுதலை போர் பற்றி எழுதவில்லை, இன அழிப்பு பற்றி எழுதவில்லை. அரும்பெரும் தலைவர் பழ நெடுவாரன் அவர்கள் எழுதிய பிரபாகரன் தமிழர் எழுச்சியின் வடிவம், அதை போல் விடுதலை புலிகளின் வரலாறு பதிவு செய்யப்படவில்லை ஈழத்தில். இவனாலும் தமிழ்நாட்டுக்கு தமிழீழ விடுதலை போர் பற்றி நன்றாக தெரியும். ஆனால் டெல்லியில் இருக்கிறவனுக்கு தெரியுமா? வடக்கில் இருக்கிறவனிடம் போய் சொன்னீர்களா? வடக்கில் இதுவரை 3 பேரை அசைத்திருக்கிறோம் நமது வரலாற்றில். அந்த 3 பேரும் தலைவர் வைகோ அவர்களால் அசைக்கப்பட்டவர்கள், மறந்து விடாதீர்கள். ஜஸ்வந்த் சிங்கா ஒரு பிஜேபிக்காரர், என்னிடம் பல நெடுமாறன் அவர்களே சொன்னார். அவர் இன்று சொல்கிறார் தமிழிடம் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்கிறார். வைகோ செய்த பணி அதே போன்றுதான். உங்களுக்கு தெரியும் பஸ்வான், தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவன், அவன் மே 17 உண்ணா நோன்பில் மெரினாட் கடற்கரையில் வைகோவுக்கு இணைக்கும் நடுவில் உட்கார்ந்திருந்தான். அவன் சொன்னான், அந்த தலைவன், ரெஃபரண்டம் ஃபார் ஈழம் இஸ் த ஓன்லி சொல்யூஷன் ஃபார் ஈழம் தமிழ்ஸ், ஈழத்தமிழர்களின் விடுதலைக்காக வாக்கெடுப்பு, அதொன்றுதான் தீர்வு என்று சொன்னான் பஸ்வான். வைகோ செய்த பணி அதே போன்றுதான். ஜெகத் மாலினி அவர்கள், அவர் வடதிசையை சேர்ந்த மிகப்பெரிய வழக்கறிஞர், தமிழிடம் விடுதலை பெற வேண்டும் என்ற கருத்து கொண்டிருக்கிறார். வைகோ செய்த பணி. இதை தவிர வடதிசையில் என்ன செய்தீர்கள் நான் கேட்கிறேன். நாங்கள் வடதிசையை நோக்கி நகர்கிறோம், எங்களுடைய பணி அங்கு தொடர வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த பணியில் ஈடுபடுகிற எங்களை தயவு செய்து சந்தேகிக்காதீர்கள். உங்களுக்கு அந்த ஐயம் வேண்டியதில்லை. என்றாவது காசியானந்தன் தமிழீழத்தை காட்டிக் கொடுப்பான், பிரபாகரனுக்கு துரோகம் செய்வான் என்று உங்களால் எண்ணி பார்க்க முடிகிறதா? நான் கேட்கிறேன். எவ்வளவு துன்பமாக இருக்கிறது, எவ்வளவு இழிவாக கூச்சப்படுத்துகிறீர்கள். நான் என்ன பேசினேன் இந்த சமயத்தை பற்றி? டெல்லியை பார்த்து பேசுகிற பொழுது உளவாளர்களிடமிருந்து செய்தி போக வேண்டும் என்பதற்காக சொன்னேன், வெளிவழியாக சொன்னேன். உங்களுடைய ஒரு மசூதி ராமர் கோயில் ஆக்கிவிட்டான் முஸ்லீம் என்று சொல்லி, அதை அந்த ஒரு கோயிலுக்காக அது முஸ்லீம் கோயிலாக மாறியதற்காக எந்த பெரிய போராட்டம் நடத்துகிறீர்கள்? எங்களுடைய மண்ணில் 2076 இந்து கோயில்களை சிங்களவன் குண்டு வீசி அழித்தான். நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்து சமயம் பற்றி பேசுகிற நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டேன். இது இந்து மத வெறியா? வடநாட்டில் ஒரு பாஞ்சாலி, ஒரு இந்து பெண் அவளுடைய ஆடையை களைந்ததற்காக ஒரு பெரிய பாரத போரையை நடத்தினீர்கள். கிருஷ்ணனை பகவான் என்றீர்கள், தர்மனின் அர்ஜுனனின் பக்கம் நின்றீர்கள், துரியோதனனின் பக்கம் நிற்கவில்லை. இலங்கையில் ஒரு பாஞ்சாலியா 10,000 இந்து பாஞ்சாலிகள் ஆடைகளையப்பட்டு
கற்பழிக்கப்பட்டு நிற்கிறார்களே பார்த்தீர்களா என்று டெல்லியை பார்த்து கேட்டோம். தவறா? நான் செய்தது தவறா? இப்படி பேசுவது இந்து மத பொறியா? நான் கேட்கிறேன். அந்த மண்ணில் வெளி வெளியாக நான் பேசியதை சொல்கிறேன். இன்னொரு கட்டத்தில் நான் சொன்னேன், சிங்கள பௌத்தன் அப்பொழுது அந்த பிரச்சனையை வந்தது. அவன் இந்துக்கள் என்று தனியாக குறிபார்த்து செய்கிறான். இஸ்லாமியர்கள் அப்படி சொல்ல வரும்பொழுது விளக்குவதற்காக சொன்னேன். இஸ்லாமியர்கள் அவர்கள் அதுக்கு முன்பு பாதுகாப்பாக கூட சொன்னேன், இலங்கையில் தந்தை செல்வா காலத்திலும் சரி, பிரபாகரன் காலத்திலும் சரி, இன்றும் சரி, இனியும் சரி, நாங்கள் அங்கு வாழும் முஸ்லிம்களுக்காகவும் சேர்த்துத்தான் போராடுவோம். ஆனால் இன்று வரை தந்தை செல்வா காலத்திலும் சரி, பிரபாகரன் காலத்திலும் சரி, இன்றும் சரி, இஸ்லாமியர்கள் எங்கள் போரில் பெரிய அளவு பங்கெடுக்கவில்லை. இருந்தாலும் அவர்களுக்காகவும் சேர்த்துத்தான் போராடுவோம். எந்த பேட்டியையும் எந்த கூட்டு அறிக்கையையும் படித்துப்பார், நான் என்ன பேசினேன் என்பது தெரிய வரும். ஆனால் கிழக்கு மாகாணத்தில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சிக்கலில் அங்கு வாழ்கிற இஸ்லாமிய மக்கள் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னேன். அதை பற்றி நான் கூட்டத்தில் இன்னும் விரிவாக பேச இருக்கிறேன். 6ஆம் தேதி நடைபெறுகிற எங்களுடைய மாநாட்டில் தெளிவாக அதை விளக்க இருக்கிறேன். அது பெரிய பெரிய சிக்கல். இன்றைக்கு நீங்கள் பத்திரிகையை படித்தால் வடக்கு வடக்கு என்று வருகிறது. வடக்கு 6 தலைவன் என்றால் விக்னேஸ்வரன். என் கிழக்கு மாகாணம் தமிழீழத்தில் இல்லையா? இன்றைக்கும் கிழக்கு மாகாணத்தில் இருந்துதான் சிங்களவனுக்கு சோறு போகிறது, அரிசி. கிழக்கு மாகாணத்தில் இருந்துதான் தயிர் போகிறது, பால் போகிறது, மீன் போகிறது. கிழக்கை காணவில்லை. ஏன்? கிழக்கில் இன்று ஒரு இஸ்லாமிய முதலமைச்சர் நசீர் முகமது இருக்கிறார். அவர் சிங்கள தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள், அந்த மாகாண சபை உறுப்பினர்களின் ஆதரவையும் கொண்டு அவர் முதலமைச்சராகி இருக்கிறார். எங்களுடைய வாழ்த்துக்கள் என்றும் உண்டு. ஒரு முஸ்லீம் முதலமைச்சர் ஆகிவிட்டான், ஆகக்கூடாது என்று என்றாவது பேசினேனா? நான் என்ன சொல்கிறேன், வடமாகாண சபை அதனுடைய முதலமைச்சர் விக்னேஸ்வரன் இனவழிப்பு நடக்கிறது, தீர்மானம் போடுகிறார். இந்த தீர்மானம் கிழக்கு மாகாண சபையில் போடப்பட வேண்டுமா இல்லையா? விக்னேஸ்வரன் சிங்கள குடியேற்றத்தை நிறுத்து என்கிறார் வடமாகாண சபை. கிழக்கு மாகாண சபை நசீர் முகமது இதை சொல்ல வேண்டுமா இல்லையா? படைவர்களை வெளியேற்றி விக்னேஸ்வரன் சொல்கிறார், தீர்மானம் போடுகிறார், இதை கிழக்கு மாகாண சபை செய்ய வேண்டுமா இல்லையா? எல்லாவற்றையும் விட முக்கியமாக சிங்களவன் தமிழீழமினி இல்லை என்கிறான். சம்பத் போன்ற துரோகிகள், சம்பந்தர் அந்த மண்ணில், அந்த தமிழர் கூட்டமைப்பு, அவர்களே தமிழீழத்தை கைவிட்டு விட்டோம் என்கிறார்கள், பச்சை துரோகம் செய்கிறார்கள். ஓரளவு கிழக்கையும் வடக்கையும் இணைக்கின்ற மேஜர் ஆஃப் நார்த் அண்ட் ஈஸ்ட் ராஜீவ் ஜெயவர்த்தனா உடன்படிக்கை, அதை நீதிமன்றம் தூக்கி குப்பைக்கூடையில் போட்டுவிட்டது. இந்த நிலையில் அந்த கிழக்கு மாகாண சபைக்கு, நசீர் முகமது தலைமையில் இயங்குகிற கிழக்கு மாகாண சபைக்கு என்று ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் ஒரு தீர்மானம் போட வேண்டும். வடக்கையும் எங்களையும் யாரும் பிரிக்க முடியாது என்று ஒரு தீர்மானம் போட வேண்டும். இந்த தீர்மானம் என்று ஒரு வரலாற்று கட்டாயம். இல்லை என்றால் தமிழீழ தாயகம் இல்லை, வடமாகாணம் என்ற ஒரு மாகாணம் இருக்கும். வி ஆர் நாட் அ ப்ரொவின்ஸ், வி ஆர் அ ஹோம்லேண்ட். ஒன்ஸ் வி லூஸ் அவர் ஹோம்லேண்ட், வி ஹவ் நோ ரைட் டு ஃபைட் ஃபார் அவர் லிபரேஷன். தாயகத்தை இழந்த பின்பு விடுதலைக்காக போராட முடியாது. இதையெல்லாம் சொன்னால் இந்து வரியா? நான் கேட்கிறேன், நான் இப்படி பேசக்கூடாதா? நான் பேசுவது தப்பா? அன்போடு பாசத்தோடு தலைவர்களையும் கேட்கிறேன், மக்களையும் கேட்கிறேன், என்றைக்கும் என்னை சந்தேகப்படாதீர்கள், என் மீது களங்கம் கற்பிக்காதீர்கள். எழுதுகிறான் ஃபேஸ்புக்கில், அண்மையில் நிறைய வருகிறது. இந்த வாரம் முழுதும் காசி ஆனந்தன் வீடு கட்டிவிட்டார் தமிழ்நாட்டில், 2 வெள்ளை நாய் வைத்திருக்கிறார் என்றும் எழுதுகிறான். எப்படி எழுதுகிறான் பாருங்க. பிரபாகரனை பற்றி இவர்கள் தான் சொன்னார்கள், பிரபாகரன் அவனுடைய பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பிவிட்டான், அவன் நீச்சல் குளம் பட்டி வைத்திருக்கிறான், நீந்து விளையாடுகிறான் என்றெல்லாம் எழுதியவர்கள் தான் என்று காசி ஆனந்தன் 2 வெள்ளை நாய் வளர்க்கிறான். உனக்கு ஆசையாக இருந்தால் கருப்பு நாய் வளர்த்து விட்டு போகிறேன் சொல்லு. இந்த மாதிரி களங்கப்படுத்தாதீர்கள். ஆகவே அன்போடு பாசத்தோடு உங்களை கேட்கிறேன், என் இனிய
தமிழீழ மக்களே, ஒன்றை மட்டும் உறுதியாக நம்புங்கள். இந்த காசி ஆனந்தன் தமிழீழ விடுதலைக்காகத்தான் சாவான். அப்படி சாகிற நேரத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், என்னை நீங்கள் கொச்சைப்படுத்தி துன்பப்படுத்தி ஏசிவிட்டு அதற்கு பிறகும் உங்களை நேசித்தபடியே இவன் உயிரை விடுவான். அந்த நேரத்தில் சந்தானத்துக்கு நினைவேந்தல் நடத்துவது போல் நடத்தாதீர்கள் என்று பணிவோடு கேட்டு அமைகிறேன். வணக்கம்.